ஹாய் குட்டீஸ் நாம் இந்த வீடியோவில் ஒருமை பண்மை பற்றி பார்க்கலாம் ஒருமைனா என்ன எண்ணிக்கையில் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒருமை பண்மைனா என்ன எண்ணிக்கையில் ஒன்றுக்கு மேல் குறிப்பது பண்மை உதாரணம் இங்கே என்ன இருக்குது எறும்பு எத்தனை இருக்குது ஒரே ஒரு எறும்பு இருக்குது அதனால் எப்படி சொல்லுவோம் இதை ஒருமையில் தான் சொல்லணும் எறும்பு இப்போ எத்தனை எறும்பு இருக்கு? இருக்குது மூணு எறும்பு இருக்குது ஒன்றுக்கு அதிகமாக இருந்ததுன்னா நா, அதை நம்ம பண்மையில் தான் சொல்லணும் பண்மையில் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் எறும்புகள் அடுத்த உதாரணம் ஒரு கரடி இருக்குது ஒருமையில் கரடி இதவே பன்மையாக மாற்றணுன்னா நிறைய கரடி இருக்குது அதனால் கரடிகள் குட்டீஸ் நாம் ஒரு ஒருமை சொல்ல பன்மையாக மாற்றுறதுக்கு சில விதிகளை ஃபாலோ பண்ணுறோம் அதில் பொதுவான விதி என்னென்னா ஒரு ஒருமை சொல்ல பன்மையாக மாற்றுறதுக்கு கல் என்ற இரண்டு எழுத்த ஒருமை சொல்லோட கடைசியில் சேர்க்கணும் அப்படி சேர்த்திங்கன்னா அது பன்மையாக மாறிடும் உதாரணம் பொம்மை இதை வந்து பன்மையாக மாற்றணுன்னா கல் சேர்த்து பொம்மைகள் அடுத்த உதாரணம் வீடு இந்த சொல்லை பன்மையை மாற்றுறதுக்கு கல் சேர்த்து வீடுகள் என்று சொல்கிறோம் எல்லா ஒருமை சொல்லையும் கல் மட்டும் சேர்க்கக்கூடாது சில ஒருமை சொல்ல மாற்றுறதுக்கு நாம் சில விதிகளை ஃபாலோ பண்ணணும் விதி இரண்டு ஒரு ஒருமை சொல்லின் கடைசியில் இம் வந்தால் இம்மை இங்காக மாற்றி அதனுடன் கல் என்ற இரண்டு எழுத்துக்களை கடைசியில் சேர்க்க வேண்டும் உதாரணம் எத்தனை மரம் இருக்குது ஒரு மரம் இருக்குது அதனால் மயில சொல்லணும் மரம் இப்போ எத்தனை மரம் இருக்குது மூணு மரம் இருக்குது இப்போ இதை பண்மையில் தான் சொல்லணும் பண்மையில் எப்படி சொல்லுவோம் மரம்ன்றது ஒருமை சொல் இந்த மரம்ன்ற ஒருமை சொல்ல கடைசி எழுத்து இம் வந்திருக்கு இப்போ பண்மையை மாற்றுறதுக்கு இந்த இம்மை இங்காக மாற்றிக்கணும் அப்புறம் பொதுவான விதி என்ன கல் சேர்க்கிறது அந்த கல்லை இதோட சேர்த்துரணும் மரங்கள் அடுத்த உதாரணம் சிங்கம் இப்போ இம் வந்திருக்கா இதை பண்மையை எப்படி மாற்றுவோம் சிங்கங்கள் விதி மூன்று ஒரு ஒருமை சொல்லின் கடைசியில் மேல்நோக்கு இல் வந்தால் அந்த இல்லை இர்ரா மாற்றி அதனுடன் கல் என்ற இரண்டு எழுத்துக்களை சேர்க்க வேண்டும் உதாரணம் பல் இது கடைசி எழுத்து மேல்நோக்கு இல் இந்த இல்லை இர்ரா மாற்றி கல் சேர்க்க வேண்டும் பன்மை சொல் என்ன பற்கள் கல் இது ஒருமை சொல் இதை பண்மையாக மாற்றணுன்னா கற்கல் கற்கள்னு மாற்றி எழுதணும் விதி நான்கு ஒரு ஒருமை சொல் ஓரெழுத்து சொல்லாகவோ அல்லது நெடில் ஓசையில் முடிந்தாலோ அந்த சொல்லை பன்மையாக மாற்றுவதற்கு இக்கல் என்ற மூன்று எழுத்துக்களை ஒருமை சொல்லின் கடைசியில் சேர்க்க வேண்டும் உதாரணம் பூ இந்த ஓரெழுத்து ஒருமை சொல்லை பன்மையாக மாற்றுறதுக்கு இக்கள் சேர்த்து பூக்கள்னு எழுதணும் அடுத்த உதாரணம் ஈ இந்த ஒருமை சொல்லை பன்மையாக மாத்தணும்னா ஈக்கள்னு எழுதணும் புறா இந்த ஒருமை சொல் நெடில் ஓசையில் முடிஞ்சிருக்கு இப்போ நெடில் ஓசையில் முடிஞ்சால் அந்த சொல்லை பண்மையாக மாற்றுறதுக்கு இக்கள் என்ற மூன்று எழுத்துக்களை ஒருமை சொல்லின் கடைசியில் சேர்க்க வேண்டும் புறா இதை பன்மையாக மாற்றணும்னா புறாக்கள்னு எழுதணும் அடுத்த உதாரணம் தேனி கடைசி எழுத்து நெடிலில் முடிஞ்சிருக்கு அதனால் இதை எப்படி மாற்றுவோம் தேனீக்கள் மேலும் சில உதாரணங்களை பார்க்கலாம் இலை இந்த உரிமையை பன்மையை எப்படி மாற்றுவோம் கல் சேர்த்து இலைகள் படம் இந்த ஒருமை சொல்ல கடைசி எழுத்து என்ன இம்மை அப்போ பன்மையை எப்படி மாற்றுவோம் இம்மை இங்கா மாற்றி கல் சேர்க்கணும் படங்கள் சொல் இந்த ஒருமை சொல்ல கடைசி எழுத்து என்ன மேல்நோக்கு இல் அப்போ எப்படி பன்மையாக மாற்றுவோம் இல்லை இர்றா மாற்றி கல் சேர்க்கணும் சொற்கள் மா இது ஓரெழுத்து சொல் இந்த ஓரெழுத்து சொல்ல எப்படி பன்மையாக மாற்றுவோம் இக்கல் சேர்க்கணும் மாக்கள் மைனா இந்த ஒருமை சொல்ல கடைசி எழுத்து நெடில் ஓசையில் முடிஞ்சிருக்கு இதை எப்படி பன்மையாக மாற்றுவோம் இக்கல் சேர்த்து மைனாக்கள்னு எழுதணும் என்ன குட்டீஸ் ஒருமை பன்மை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா நாம் அடுத்த வீடியோவில் ஒருமைப்பன்மை பற்றி இன்னி விளக்கமாக பார்க்கலாம்